நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுசக்தி அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பெரியவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அலாதியான ஞாபக சக்தி இருக்கிறதல்லவா, அதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே நடந்த ஒரு சம்பவம். மிக அலாதியான ஞாபக சக்தி, இவ்வளவு ஞாபக சக்தி கூட ஒருத்தருக்கு இருக்க முடியுமா என்று வியக்க வைக்கின்ற ஒரு ஞாபக சக்தி. பெரியவர் தன்னுடைய 13 வயதில் காஞ்சி மடத்தினுடைய 68வது மடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படி பொறுப்பேற்றுக் கொண்டு விட்ட பிறகு 100 வயது வரை அந்த மடத்தினுடைய மடாதிபதியாக அவர் வாழ்ந்தார். அவருடைய 100வது வயதிலே தான் அவர் முக்தி பெற்றார். 87 ஆண்டுகள் அவர் சன்னியாசியாக வாழ்ந்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு 80 வயது நடக்கும் பொழுது அவரை தரிசனம் செய்வதற்காக அவருடைய பக்தர்களிலே ஒருவர் சேலத்தில் இருக்கிறார். ஆடிட்டர் வேணுகோபால் என்பது அவருடைய பெயர். புகழ்பெற்ற ஆடிட்டர் இவர். இவர் ஒரு கார் வாங்கியிருக்கார். அந்த கார் வாங்கின சாவியை எடுத்துக்கொண்டு காரோடு பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். சேலத்திலிருந்து வந்தது மட்டுமல்ல, பெரியவா நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் உங்களுடைய ஆசையாலே நல்ல விதமாக வளர்ந்து சம்பாதித்து இன்றைக்கு ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் என்று சாவியை அவர் முன்னாலே வைத்து நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு நல்ல பழக்கம். நாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஆளாகும்போது இதெல்லாம் இப்படிலாம் செய்கிறதுங்கிறது வழக்கம் இல்லையா. பெரியவரும் சிரித்துக்கொண்டே அந்த சாவியை கையில் எடுத்து ஆடிட்டர் கோபால் வசந்த் வந்து நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்ன உடனே, இந்த மடத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய குளத்தங்கரையில் ஒரு குதிரை வண்டியை ஓட்டி கொண்டு ஒரு வயதான கிழவனார் இருப்பார். அவரை போய் உன்னுடைய காரிலே நான் பார்க்க விரும்பினேன் என்று அழைத்து கொண்டு வா அப்படிங்கிறார். என்னடா அது, ஒரு குதிரை வண்டி காரணம் போய் கூட்டி கொண்டு வர சொல்லுகிறாரே அப்படின்னு. அதே சமயம் பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்னது போல காரணம் இருக்கும். ஆகையினால உத்தரவு என்று சொல்லி புறப்பட்டு போய் அந்த குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய குதிரை வண்டிக்காரரை தேடுகிறார். அவர் ஒரு மூலையில் குதிரை வண்டியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட வந்து நீங்கள் தானே என்று கேட்டு உங்களை மகா பெரியவர் அழைத்து வர சொன்னார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி சாமி, நீங்கள் முன்ன போங்க, நான் பின்ன வரேன் அப்படிங்கிறார். அப்பா பின்ன நீ உன் வண்டியிலெல்லாம் வராத, உன்னை என் காரிலே வைத்து அழைத்து கொண்டு வர சொல்லி உத்தரவு அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எதுக்கு சாமி, தோ இங்கே நான் வந்துட்டு போகிறேன் என்று சொன்னோன்னு அப்பா அவர் சொன்னதை செய்ய வேண்டியது என்னோட கடமை, அதனால் தயவுசெய்து காரில் ஏறு என்று சொல்லி அந்த வயதான பெரியவரை காரிலே ஏற்றிக்கொண்டு மடத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். மடத்துக்கு வந்த பிறகு அங்கிருந்து அவரை பெரியவர் முன்னாலே கூட்டிக் கொண்டு வரவும் அவர் வந்து அந்த சவுக்கு இருக்கு இல்லையா, அதை அங்கே வண்டியில் வைக்கல, கையிலேயே வைத்து கொண்டிருக்கிறார். அந்த சவுக்கோடு அப்படியே அவரும் வர்றார். என்ன ஒரு பாட்டாளி, உயர்வை பூத்த முகம், தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, அழுக்கு வேட்டி சட்டை, உழைப்பின்றவர்கள் அப்படித்தானே இருப்பார்கள். அந்த கோலத்தோடு அவர் அவருக்கே என்னமோ மாறி இருக்கு. மடத்துக்குள்ள எல்லாரும் ரொம்ப குளித்து முடித்து தூய்மையாக இருக்கிறார்கள், நாம் இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா என்று சொல்லி பெரியவர் அழைக்க, பெரியவர் முன்னால் வந்தவுடனே அவருக்கு தட்டு நிறைய பூ பழம் எல்லாம் வைத்து ஆடிட்டர் வேணுகோபால் கொண்டு வந்திருந்த வேட்டி சட்டை போன்ற விஷயங்களையும் அவருக்கு வேணுகோபால் கையாலேயே கொடுக்க சொல்கிறார். எதுக்கு சாமி இதெல்லாம், நான் என்ன செய்தேன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் தர்றீங்க என்று கேட்கும் பொழுது பெரியவர் சொல்கிறார், 13 வயதில் நான் இந்த மடத்திற்கு உங்களுடைய குதிரை வண்டியில் தான் என்னை அழைத்து கொண்டு வந்தீர்கள். நான் இங்கே அந்த குதிரை வண்டியில், என் ஊரிலிருந்து இந்த குதிரை வண்டியில் அமர்ந்து கொண்டு இங்கு வந்துதான் நான் இந்த மடத்து மடாதிபதியாக ஆனேன். அந்த வகையில் என்னுடைய குதிரை வண்டி பயணம் எது என்று கேட்டால் கடைசியாக உங்கள் கூட வந்தது தான். அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே இங்கேயே தங்கி இன்று வரை அந்த குதிரை வண்டிக்காரராக நீங்கள் உங்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
அதனால இவர் கார் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே எனக்கு உங்கள் நினைவு தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோன்றியது என்று பெரியவர் சொல்லவும் அவருடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு உதவி செய்தவர்கள், துணை செய்தவர்கள் நிறைய பேர் உண்டு. நாம் வந்து இப்படி ஞாபகம் வைத்து கொண்டு அவர்களிடம் நன்றி பாராட்டி இருக்கிறோமா? ஒரு வார்த்தையாவது நாம் சொல்லுவோமா? சொன்னால் நாமும் பெரியவர்களே. பெரியவர் பெயரில் மட்டும் பெரியவர் அல்ல, குணத்தில் பெரியவர், தவத்தில் பெரியவர், அருளில் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர். அதனால அவருடைய வாழ்க்கையில் இதை போன்ற நாம் பாடம் கற்றுக்கொள்ள தோதான சம்பவங்கள் வந்து ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளம். அதே போல பெரியவருடைய ஞான விலாசம், நுட்ப அறிவு இருக்கிறதே, அதுவும் வந்து அசாதாரணமானது. நெற்றியில் ஏன் திருநீர் அணிகிறோம், ஏன் திருமண் அணிகிறோம் என்பதே பல பேருக்கு தெரியாது. பெரியவர் சொல்றார், விபூதிக்கு ஐஸ்வர்யம் என்றும் ஒரு பெயர் உண்டு. விபூதிக்கு முந்தின நிலை இருக்கிறது அல்லவா, சாம்பலுக்கு முந்தின நிலை கறி இருக்கிறது அல்லவா, அந்த கறியில் இருந்து தான் வைரம் வருகிறது. அதனால வைரத்தினுடைய ஒரு முடிவான நிலை அப்படின்னு கூட விபூதியை சொல்லலாம். விபூதியை பார்க்கும்பொழுது இனிமேல் நமக்கு வைரம் ஞாபகத்துக்கு வரணும். அதை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது எதற்கு அணிகிறோம் தெரியுமா? நாமும் ஒரு நாள் இது போல் சாம்பலாகும். நம்முடைய முடிவை விபூதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சொல்லி கொண்டிருக்கிறது. கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது நெற்றியில் விபூதி இருந்ததுன்னு சொன்னாலே இறுதியிலே சாம்பலாகும் பொழுது நமக்கு பெரிய வருத்தமோ அதிர்ச்சியோ எதுவும் ஏற்படாது. நமக்கு தான் தெரியுமே, நான் என்ற செருக்கை விபூதி மூட்டாது. நம் வாழ்க்கையை முடிந்து போகின்ற, அழிந்து போகின்ற ஒரு வாழ்க்கை, நிலையாக நீண்டு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது என்று விபூதி சொல்லுகிறது. இது சாம்பல்னா அது திரு மண், மண்ணில இருந்து எடுக்கப்பட்டது. நாம் மண்ணோடு மண்ணாக போகிறோம் என்பதைத்தான் திருமண் சொல்லுகிறது. அதை வைணவர்கள் 12 இடத்துல பூசிக்கொள்வார்கள். அது இன்னார் இப்படிப்பட்டவர் என்று உணர்த்துகின்ற குறி மட்டும் அல்ல, தத்துவத்தை கொண்டது, அது ஒரு உள் செய்தியை கொண்டிருக்கிறது என்று விபூதிக்கும் திருமண்ணுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயத்தையும் பெரியவர் சொல்லுகிறார். நிறைய இருக்கிறது, தொடர்ந்து சிந்திக்கும். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.